தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த பெண்ணை சுமார் 40 பேர் கொண்ட அராஜக கும்பல் வீடு புகுந்து தூக்கிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்காரெட்டி மாவட்டத்தின் அடிபட்லா கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவரது மகள் பல் மருத்துவ நிபுணராக உள்ளார். அந்த பெண்ணை பிரபல டீ கடைக்கு உரிமையாளரான நவீன் ரெட்டி என்பவர் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் நவீனை பூப்பந்து மைதானத்தில் சந்தித்து உள்ளார். பிறகு அவர்களுக்குள் நட்பு ஏற்படவே இருவரும் நெருங்கி பழகியதாக சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு நவீன் கார் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார். அந்த பெண்ணுடன் நெருக்கமாக பழகி வந்த நவீன் வைஷாலியிடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பெண் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நவீன் இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் அந்த பெண்ணை தொடர்ந்து துன்புறித்து வந்துள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று நிச்சயதார்த்தத்திற்கு தயார் நிலையில் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த நவீன் அந்த பெண்ணை கடத்துவதற்கு திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக தனது கடையில் பணியாற்றிய ஊழியர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய கும்பலை திரட்டி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். நவீன் ரெட்டி திரட்டி வந்த அந்த கும்பல் வீட்டில் நுழைந்த அந்த பெண்ணை கடத்தியுள்ளது. அவர்களை தடுக்க முயன்றவரை தரதரவென இழுத்து வந்து உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அந்த பெண்ணின் வீடு மற்றும் அங்கிருந்த கார்களை சரமாரியாக அடித்து நொறுக்கி அந்த கும்பல் அராஜகத்தில் ஈடுபட்டது. பெண் கடத்தப்பட்டது தொடர்பாக அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த பெண்ணை மீட்ட காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட 18 பேரை கைது செய்தனர். தலைமறைவான ஒருதலை காதலன் நவீன் ரெட்டியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருமண நிச்சயதார்த்தத்திற்கு இருந்த பெண்ணை 40 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்ற வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.